شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, திருமறை குரானுடைய வசனம் அருளப்பெற்றதற்கான காரணத்தை பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் திருமறை குரானுடைய 9வது அத்தியாயம் 84வது வசனம் சம்பந்தமாக பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், வலா துசல்லி அலா அஹதி மின்ஹும் மா தாபதா வலா தகும் அலா கபரிஹி இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி வ மாது வஹும் ஃபாசிகூன். 9வது அத்தியாயம் 84வது வசனத்தில் இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. முனாஃபிக்கீன்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசுகின்றான். நயவஞ்சகர்கள், இரட்டை வேடம் போடக்கூடிய நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அவர்களில் இறந்துவிட்ட எவருக்காகவும் நீர் தொழுகை நடத்த வேண்டாம், நடத்தாதீர். எவரது சமாதியிலும் நிற்க வேண்டாம், நிற்காதீர். அவர்கள் அல்லாவையும் அவனது தூதரையும் ஏற்க மறுத்தனர். குற்றம் புரிவோராகவே அவர்கள் மரணித்தனர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் இதை சொல்கிறான். அதாவது இந்த நயவஞ்சகர்களில் இறந்துவிட்ட யாருக்காகவும் நீ தொழுகை நடத்த வேண்டாம், அவர்களுடைய மண்ணறையில் நீர் போய் நிற்கவும் வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்திருக்கிறார்கள், மறுத்திருக்கிறார்கள். அவர்கள் குற்றம் புரியக்கூடிய நிலையிலேயே மரணித்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9:84 சொல்கிறான். இந்த வசனம் எப்போது அருளப்பட்டது என்றால், அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம பார்க்குறோம், அதாவது அல்லாவை ஏற்றுக்கொண்டு இங்கே வர்றது ஒரு பிரிவினர், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இறை மறுப்பு காஃபிராக போகிறது இன்னொரு பிரிவினர், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்காமல் இருக்கிறது. காஃபிர்களாக அவங்க யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு சிலை வணங்கக்கூடியவர்களாகவும் போகிறது ஒரு வகை. இப்போ ஏற்றுக்கிட்டவங்க ஒரு பிரிவு, ஏற்றுக்காதவங்க ஒரு பிரிவு. இந்த நயவஞ்சகர்கள் என்றால் யார் என்றால், அதாவது முஸ்லீம்கள்கிட்ட வந்தால் ஈமான் கொண்டுட்டோம், நாங்கள் முஸ்லீம் ஆகிட்டோம் என்று சொல்லுவாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறது. அதே மாதிரி அவங்க தலைவர்கள், அதாவது காஃபிர்கள் இருக்காங்கள்ல இறை மறுப்பாளர்கள், அவங்கக்கிட்ட போனால் நாங்கள் உங்களை சேர்ந்தவங்க தான், நாங்கள் அவங்கக்கிட்ட நடிக்கிறோம், ஏமாத்துகிறோம், நாங்கள் பொய்யாக தான் அங்கே இருக்கிறோம், உண்மை இல்லை என்று அவங்கக்கிட்ட போய் பேசுகிறது. நடித்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள அளவில் ஏற்றுக்கொள்ளாமல் வாயளவில் முஸ்லீம்களாக பொய் சொல்லி நடித்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களைத்தான் நயவஞ்சகர்கள், அரபியில் முனாஃபிக்கீன்கள் என்று சொல்லுவாங்க. இந்த முனாஃபிக்கீன்கள் இந்த இவர்கள் நயவஞ்சகர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தாங்க, இவங்க முஸ்லீம்களாக நடித்து கொண்டு இருந்தாங்க. இவதில் யாருன்னு கேட்டால் தலைவன் யாருன்னா அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், இவனுடைய தலைவன், இந்த நயவஞ்சகர்களுக்கே தலைவனாக இவர் தான். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்றவன் தலைவனாகவே இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான தொந்தரவு கொடுத்தவனில் முதன்மையான இடத்துல இவன் இருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹூ அன்ஹா அவர்கள் மீது பழி சுமத்தக்கூடியதில் இவன் தலையாய காரியத்தை செஞ்சவன் இவன் தான். அவதூறு பழி சுமத்தினதில் இருந்தால் அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தூய்மையாக்கின வரலாறு நம்ம பார்க்குறோம். அது மாதிரி பல தொந்தரவுகளை கொடுத்தவன்களில் இவனை சொல்லலாம். இவன் நயவஞ்சகனுடைய தலைவனாக இருந்தான், இவன் மரணிச்சிட்டான், இவன் இறந்து போய்விட்டான். இவன் இறந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். புகாரியில், சஹீஹுல் புகாரியில் 1366 அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் துஇலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ யுசல்லி அலைஹி, இவரை தொழுக வைப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். ஃபலம்மா காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சபுது இலைஹி ஃபகுல்து யா ரசூலுல்லாஹ் துசல்லி அலா இப்னு உபை கதா வ கதா, உமர் ரதியலான் அவர்கள் கேட்கிறார் நபிகள் நாயகத்தை பார்த்து, இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கா நீங்கள் தொழுக வைக்க போகிறீங்க, தடுக்க வேணாம், ஒதுங்குங்க, நான் தொழுக வைக்க தான் போவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறாங்க. அப்போது ஃபஸல்லா அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா இன்சரஃப ஃபலம் எம்குஸ் இல்லா யசீரன்,
அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு ஜனாசா தொழுகை நடத்திவிட்டு கொஞ்ச நேரம் ஆவறதுக்கு உள்ளேயே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான், வலா துசல்லி அலா அஹதி மின்ஹும் மாதா அபதா, அந்த அவர்களில் மரணித்து விட்ட எவருக்கும் ஒருபோதும் நீ தொழுக வைக்காது, அவர்களுடைய கபரின் பக்கம் நீர் நின்று விடாது. அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்தவர்கள், அவர்கள் குற்றம் புரியக்கூடிய நிலையிலேயே மரணித்தவர்கள் என்று வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்காக உமர் ரழியல்லாஹு அன்ஹு தடுத்த பிறகும் கூட எனக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, விருப்ப உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, 70 தடவைக்கு மேலே பாவ மன்னிப்பு கேட்க சொல்லி நான் சொன்னால் கூட நான் அதிகமாக கேட்பேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்துனாங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்கும் நீ ஜனாசா தொழுகை நடத்தாத, அவங்களுடைய கபருக்கு பக்கம் கூட நிற்காத, அவங்க அல்லாஹ் ரசூலை மறுத்துருக்கிறாங்க, அவங்க குற்றம் புரியக்கூடிய நிலையில இருக்கிறாங்க என்று சொல்லி மரணிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கியிருக்கிறான். இந்த வசனம் இறக்கி அருளப்பட்டதற்கான காரணம் சஹீஹுல் புகாரியில் 1366 இலக்கத்தில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இதே வசனத்தோட தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய 9வது அத்தியாயம் 80வது வசனம், இப்போ 84 பார்த்தோம், இஸ்தகஃபிர் லஹும் அவுலா தஸ்தகஃபிர் லஹும் இன் தஸ்தகஃபிர் லஹும் சபைன மர்ரா ஃபலை யகஃபிர் அல்லாஹு லஹும், நீ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினாலும் சரி, அவர்களுக்கு நீர் பாவ மன்னிப்பு தேடவில்லை என்றாலும் சரி, நீ அவர்களுக்காக 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி, அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்ற வசனம் தான் அது. ஜாலிக பி அன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி, ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்தவர்கள், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், குற்றம் புரியக்கூடிய கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்ற வசனம் 9வது அத்தியாயம் 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். புகாரியில் 1269வது ஹதீஸில் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற இந்த நயவஞ்சகன் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஜா இப்னுஹு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் நபிகளாரிடத்தில் வந்தார். ஃபகால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆத்தினி கமீசக்க உகஃபினுஹு ஃபீஹி, உங்களுடைய சட்டை மேல் சட்டையே கொடுங்க, என் தந்தைக்கு நான் என்ன செய்யணும், மரணித்த அந்த உடலுக்கு துணி போத்த வேண்டும், உங்களுடைய மேல் சட்டையே தாருங்கள். வசல்லி அலைஹி, மேலும் என் தந்தைக்கு தொழுகை நடத்துவதற்கு நீங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். வஸ்தகஃபிர் லஹு, பாவ மன்னிப்பும் நீங்கள் கேளுங்கள் என்கிறார் அவர். ஃபஆதாஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமீசஹு, தன்னுடைய சட்டையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கொடுத்தார்கள். ஃபகால ஆதின்னி உசல்லி அலைஹி, எனக்கு சொல்லி அனுப்பு, நான் தொழுக வைப்பதற்கு வருகிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். ஃபாதனஹு, அப்போது அவர் சொல்லி அனுப்புகிறார், தெரிவிக்கப்படுகிறது, ஃபலம்மா அராத ஐ யுசல்லி அலைஹி ஜதபஹு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள நாடிய பொழுது சட்டையை பிடிச்சி இழுத்துறார் உமர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து என்ன செய்கிறாரு, இழுக்கிறார், பிடிச்சி இழுத்து சொல், அலை ஸல்லல்லாஹு நஹாக அன் துசல்லி அலல் முனாஃபிகீன், இந்த நயவஞ்சகர்களுக்கு தொழக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கவில்லையா, தொழுகை நடத்தக்கூடாது என்று அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லையா என்று என்ன செய்கிறாரு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார். அந்த பைன ஹீரத்தைனி, நான் சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், ரெண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறேன், இஸ்தகஃபிர் லஹும் அவுலா தஸ்தகஃபிர் லஹும் இன் தஸ்தகஃபிர் லஹும் சபைன மர்ரா ஃபலை யகஃபிர் அல்லாஹு லஹும், நீ அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரிதான், கேட்கவில்லை என்றாலும் சரிதான், 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரிதான், அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்ற வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஓதி காண்பிச்சு இந்த வசனத்தில் அல்லாஹ் 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரிதான் வருதில்லை, நான் 70 தாண்டி கேட்பேன்ற கருத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஃபசல்லா அலைஹி, அவருக்காக ஜனாசா தொழுகையும் வைத்து விட்டார்கள். ஃபநசலத் ஃபலா துசல்லி அலா அஹதி மின்ஹும் மாதா அபதா வலா தக்கும் அலா கபரிஹி, அந்த வசனம் 9:84 வசனம் முன்னாடி சொன்னமா இல்லையா, அந்த வசனம் அப்போது அருளப்பட்டது என்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது இணை வைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறேன், மா கான லின் நபி வல்லதீன் ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், முஷ்ரிக்கு இணை வைப்பாளர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பது தகுதியானது கிடையாது, ஆகுமானது அல்ல. நபிக்கும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் சரி, முஷ்ரிக்குகளுக்கு இணை வைப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. அதில் நயவஞ்சகர்களாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்காங்களே, வெளியில் பார்த்து ரசூலுல்லாஹ் தெரியுது, அல்லாஹ் அறிவித்து கொடுத்தாலே தவிர தெரியாது. இப்போ இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன்
தெளிவாக இவன் நயவஞ்சகன்தான் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அவ்வளவு ஒரு காஃபிராகத்தான் இருந்தான், அவன் அடித்து கொண்டு முஸ்லீமாக இருந்தான்னு தெரிஞ்ச பிறகும் கூட இவருக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய இந்த காரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், கண்டிக்கிறான். உமர் ரதி அல்லாஹு அண்ணன் என்ன செய்கிறாரு, அதை சுட்டி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுருக்கிறாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிச்சிருக்கிறான். இந்த வசனத்தினுடைய பின்னணி, இது இறக்கப்பட்டதற்கான காரணத்தை இந்த ஹதீஸ்களில் நம்ம அறிந்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்.